கோவில்ல வச்சு நிலாவுக்கு என் புள்ள மறுத்தாலி கட்டணும். அந்த கல்யாணத்தை நானே முன்ன நின்னு நடத்தணும். அம்மன் சாட்சியா, என் புள்ள கல்யாணம் நடக்கிறத நான் என் கண் குளிர பார்த்து சந்தோஷப்படணும். ரெண்டு பேருக்குமே மனப்பூர்வமா ஆசீர்வாதம் செய்யணும். நல்ல யோசனை சம்பந்தி. நம்ம வீட்டுல திரும்பவும் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னா இதை விட ஒரு நல்ல நிகழ்ச்சி இருக்காது. ஆமா அண்ணி, இத ரொம்ப நாள் தள்ளி போட வேண்டாம், அடுத்த முகூர்த்தத்திலேயே ஏற்பாடு பண்ணிடலாம். கார்த்தி, உனக்கு ஓகே தானே? இப்பதான் உங்களை முழுசா புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேம்மா. உங்க வார்த்தை மீறி நடந்துக்கவே மாட்டேன். பாவி, என்ன மாட்டி விட இவ இப்படி ஒரு திட்டம் போடுவான்னு நான் நினைக்கவே இல்லை. இப்ப என்ன பண்றது? நிலா, என்னாச்சு? எல்லாருமே நான் சொன்னதை கேட்டு சந்தோஷப்படுறாங்க, நீ மட்டும் ஒரு மாதிரி டல்லா இருக்க. உனக்கு இதுல விருப்பம் இல்லையா? அப்படிலாம் எதுவும் இல்லாத, எனக்கு இதுல சந்தோஷம்தான். சந்தோஷம்னு உன் வாய் தாண்டி சொல்லுது. நீ எவ்வளவு டென்ஷனா இருக்குங்கறத உன் முகமே காட்டி கொடுத்துருச்சு. ஒருத்தனுக்கு பொண்டாட்டியா எவ வேணும்னாலும் நடிக்கலாம், ஆனா அவன் கையால தாலி கட்டிக்க சொன்னா எவ்வளவு இருந்தாலும் ஒத்துக்க மாட்டாடி. அதான் நான் உனக்கு இப்படி ஒரு செக் வச்சிருக்கேன். நீ தாலி கட்டிக்கிறியா இல்ல கல்யாணத்துக்கு முன்னாடியே இங்க இருந்து தப்பிச்சு ஓடுறியான்னு நானும் பாக்குறேன். என்ன சொல்ற மதி, கார்த்திக் உனக்கு மறுதாளி கட்ட வைக்க போறாங்க? ஆமா சார், வேற ஏதாவது பிரச்சனை நானே சமாளிச்சிருவேன், ஆனா இந்த விஷயத்துல என்னால எதுவுமே செய்ய முடியாது சார். இது ஏன் நடக்கணுங்கிறதுக்கு நீலாம்பரி சொன்ன காரணம் ரொம்ப நியாயமா இருந்துச்சு. எல்லாரும் அதை ஏத்துக்கிட்டாங்க. நீலாவா நடிக்கிறதுனால நானும் அதை ஏத்துக்கிற மாதிரி ஆயிடுச்சு. மதி, சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி நீ கரெக்டா தான் ஹேண்டில் பண்ணிருக்கேன். கல்யாண ஏற்பாடு நடக்கட்டும், அதை எப்படி தடுக்கிறதுன்னு நான் பாத்துக்கிறேன். அப்படியே இந்த நாடகத்தை எப்படி முடிக்கலாங்கறது யோசிங்க சார், என்னால முடியல. நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல, அப்புறம் ஏன் டென்ஷன் ஆகுற? நான் இந்த கல்யாணத்துக்காக மட்டும் சொல்லல சார், நீலாம்பரியை தவிர அந்த வீட்டுல எல்லாரும் ரொம்ப நல்ல மனுஷங்களா இருக்காங்க சார். நிலாவா நடிச்சு எல்லாரும் ஏமாத்துறமேனு கொஞ்சம் உறுத்தலா தான் இருக்கு. அந்த உறுத்தலோட வாழறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சார். நிலா உயிரோடு இருக்காங்களா இல்லையானும் தெரியல, அப்படி இருந்தா எப்ப வருவாங்கன்னு தெரியல. ஒருவேளை வராமலே போயிட்டா என்ன பண்றது சார்? வாழ்க்கை முழுக்க நான் அந்த ரோல்லயே நடிச்சு நிற்க முடியுமா? என் வேலை முடிஞ்சதுன்னு நான் கிளம்பிட்டா அந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் எப்படி சார் தாங்குவாங்க? நானே அவங்கள காப்பாத்தி சாவச்ச மாதிரி ஆயிடும். அந்த நல்ல மனுஷங்களுக்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுக்கறது பாவம் இல்லையா? ஓப்பனா சொல்ல போனா அந்த குடும்பத்தை விட்டு பிரியறது எனக்கே பெரிய வேதனை தான் சார். மதி, நீ பேசுறது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. உண்மைதான் சார், அந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் என்ன இப்படி மாத்திட்டாங்க. சின்ன வயசுல இருந்தே எனக்குன்னு யாருமே இல்லாம தனியா ஆதரவே இல்லாம வளர்ந்தவனா, என்ன சாப்பிட்டியான்னு கேக்குறது கூட யாரும் கிடையாது. நான் இருக்கனா செத்தனான்னு கூட யாருமே கவலைப்பட மாட்டாங்க. ஆனா இங்க அப்பா, அம்மா, மாமா, கார்த்தி, அசோக், அஞ்சலி அக்கான்னு எல்லாரும் என் மேல அவ்வளவு பாசமாவும் அக்கறையாவும் இருக்காங்க சார். எனக்கு ஒண்ணுனா அப்படியே துடிக்கிறாங்க. இதெல்லாம் எனக்கு புதுசா இருக்கு சார், மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முன்ன இருந்த வாழ்க்கையிலயும் நான் சந்தோஷமா தான் இருந்தேன், ஆனா இது வேற சார். இதை அனுபவிச்சதுக்கு அப்புறம் அந்த வாழ்க்கையில அர்த்தமே இல்லைன்னு தோணுது. காலம் பூரா இப்படியே இருந்துடலான்னு ஆசையா தான் இருக்கு. இது வரைக்கும் எனக்கு கிடைக்காத அன்பு கிடைச்சிருக்கு, இத முழுசா அனுபவிக்கணும்னு ஒரு பக்கம் என் மனசு சொல்லுது. இத ஏத்துக்கிட்டு பின்னால கஷ்டப்படாதேன்னு இன்னொரு பக்கம் என் புத்தி சொல்லுது. நான் ரொம்ப குழம்பி போயிருக்கேன் சார். மதி, உன் சிச்சுவேஷன் எனக்கு நல்லா புரியுது. பசிச்சவனுக்கு நல்ல விருந்து சாப்பாடு வச்சா அவன் கொஞ்சம் தடுமாறுதான் செய்வான்,
ஆனா நீ ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணு. இந்த எமோஷன்ல இருந்து நீ ஈஸியா வெளியில வந்துடுவே. நம்ம ரெண்டு பேரோட ஒரே எய்ம் என்ன தெரியுமா? அந்த நீலாம்பரிக்கு எதிராக ஒரு ஸ்ட்ராங் எவிடன்ஸ் வேணும். அந்த வேலை முடியணும். அவ்வளவுதான். இந்த மாதிரி ஃபீலிங்ஸ்க்கு நீ இடம் கொடுக்க கூடாது. ஆனா முன்ன விட இப்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏற்கனவே நீ நிலா இல்லன்னு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. அவளை ஜெயிலுக்கு வர இழுத்துட்டேன். முன்ன விட அவ மேல ரொம்ப கோவத்துல இருப்பா. நீ எப்படா தப்பு பண்ணுவ, உன்னை எப்படா பிடிக்கலன்னு அவ காத்துக்கிட்டு இருப்பா. எனக்கு என்னமோ இந்த மருதாளி விஷயம் கூட உன்னை சிக்க வைக்கிறதுக்கு உண்டான பிளான் தான் நினைக்கிறேன். மதி, இந்த மருதாளி மேட்டர் வச்சு உன்னை ஈஸியா மடக்கிடலான்னு அவ பாத்துட்டு இருக்கா. ஆனா அதையே நினைச்சு நீ டிஸ்டர்ப் ஆயிடக்கூடாது. அதுல இருந்து தப்பிச்சு எப்படி வெளியில வரணும்னு யோசி. நானும் யோசிக்கிறேன். இந்த மருதாளி மேட்டரை வச்சு உன்னை ஈஸியா சிக்க வைக்க பிளான் பண்றாளா? அவ பிளான உடைக்கிறேன். இதுல இருந்து ஈஸியா நம்ம வெளியில வரோம். தைரியமா இரு. அம்மா, நீலாம்பரியம்மா, நீலாம்பரியம்மா, அம்மா. ஏய் செல்லம்மா, உள்ள வா. அம்மா, எம்புட்டு நாளாச்சுமா, எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீ எப்படி இருக்க? அட, நான் இருக்க என்ன விட்டு தள்ளுங்கம்மா. ஐயோ, ஏன் கண்ணி என்னால நம்ப முடியலம்மா. என்ன நம்ப முடியல? ஏன் என்னையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்க? ஐயோ, பார்த்த மேனிக்கு அப்படியே இருக்கிறீங்களே. பார்வை அங்க எங்க நகத்தவே முடியல. சாமி கிட்ட இதுக்குன்னு ஏதாவது வரங்கரம் வாங்கிட்டு வந்தீங்களோ? வந்த உடனே ஆரம்பிச்சிட்டியா? ஐயோ, நான் நஜத்தை தாமா சொல்றேன். ஐயா வணக்கம். யா, நான் சொல்றது சரிதானே? இருமா, நீ யாருன்னு எனக்கு தெரியல. எப்படி என்ன உனக்கு தெரியும்? ஏன் இதெல்லாம் தெரிஞ்சுக்க மாட்டோமா நாங்க? உங்களை பத்தி மட்டும் இல்லங்கய்யா, இந்த வீட்டுல இருக்க எல்லார பத்தி எனக்கு தெரியுமே. இவங்க கார்த்திக் தம்பி, உங்களோட ஒரே புள்ள. இவங்க உங்களோட சம்பந்தி. இவங்க ஐயாவோட பொஞ்சாதி. உங்களோட தங்கச்சி தானே? இங்க நிக்கிறாங்களே வாட்ட சாட்டமா, இவங்கதான் அம்மாவோட தம்பி, உங்களோட மச்சினை. இவங்க இவங்களுடைய பொஞ்சாதி அஞ்சலி அம்மா. பாப்பா பாப்பா பாப்பா. இவங்க எல்லாரும் தெரிஞ்ச இவளுக்கு என்ன எப்படி தெரியாம போவோம்? வேணும்னே பாக்குறாளோ என்ன? செல்லம்மா, இந்த குடும்பத்தோட ஆதாரமே என் மருமகதான். அவளை எப்படி மறந்த? இல்ல, மறக்கலம்மா. எனக்கு எல்லார் போட்டோவையும் அனுப்பி இவங்க யாரு இவங்க யாருன்னு சொன்னீங்க. உங்க மருமக போட்டோ எனக்கு அனுப்புனீங்க தான். ஆனா போட்டோல பார்த்த மாதிரி நேர்ல இல்லையே. புரிஞ்சிச்சு. இந்த அம்மா நீலாம்பரியோட ஆளாதான் உள்ள நுழைஞ்சிருக்காங்க. இவங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருக்கணும். அம்மா, என்ன என்ன சம்பந்தம் இது? இந்த இந்த வீட்டுல எல்லார பத்தியும் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்களே. இவங்க இவங்க யாருன்னு சொல்லவே இல்லையே. இவ செல்லம்மா எனக்கு தூரத்து சொந்த சம்பந்தி. எனக்கு துணையா இருக்கட்டும்னு நான் தான் வர சொன்னேன். அம்மா, நீ தப்பா நினைச்சுக்காத. பவனி, இவ இங்க வந்ததுல நமக்கு சந்தோஷம் தான். ஆனா உனக்கு துணையா இருக்கிறதுக்கு தான் நாங்க எல்லாருமே இங்க இருக்கோமே. அப்புறம் எதுக்கு புதுசா? நான் இவ்வளவு இங்க இருக்க சொல்லலைங்க. ஆனா கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிங்க. ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து எனக்கு உடம்பு கொஞ்சம் சரிப்பட்டு வரல. சம்பந்தி அம்மாவுக்கு அஞ்சலியை பாத்துக்கவே சரியா இருக்கு. நிலாவும் வீடு கம்பெனின்னு ஓடிக்கிட்டே இருப்பா. என்ன பாத்துக்கிறதுக்கும் சமைக்கிறதுக்கும் ஒரு ஆள் தேவன் தோணுச்சு. அண்ணி சரியான முடிவுதான் எடுத்திருக்காங்கன்னு. இந்த நிலைமையில அவங்க கூடவே ஒரு ஆள் இருக்கிறதும் நல்லதுதான். யார் யாருக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது, உப்பு யாருக்கு குறைக்கணும் உரைப்பு யாருக்கு குறைக்கணும்னு எல்லாத்தையும் வெளாவரியா எனக்கு சொல்லிடுங்க. இந்த செல்லம்மாக்கு ரெண்டே நாள் போதும்.